வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான். ரிஷபராசியில் கிருத்திகை 2-3 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரக்காரர்களும் மிருகசீரிடம் 1-2 பாதங்களும் இந்த நட்சத்திரத்தில் அடங்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே நல்ல ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கும். நடுத்தரமான உயரமும் கம்பீரமான உடை நடை பாவனைகளும் அமைந்திருக்கும். இவங்க ரொம்ப சாதுவானவங்க, மிகவும் அமைதியான குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே போல் சண்டைன்னு வந்துட்டாங்கன்னா இவங்களை மிஞ்ச யாருமே முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமாக இருப்பாங்க. அதாவது 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க, அந்த அளவுக்கு திறமைசாலிங்க. அதே மாதிரி நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைத்தாலும் அதில் ஒரு தனி அக்கறை செலுத்தி பொறுப்பாக செயல்படுவாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்க ரொம்ப சுயநலமாக இருப்பது அவங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி ரிஷபராசியில் கரங்கிட்ட பழகுதில் ரொம்ப இனிமையாக இருக்கும். குணத்தை காட்டிலும் அவங்கக்கிட்ட பழகிற விதம் அப்படின்னு ஒன்று பார்த்தாங்கன்னா நம்ம மறக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய குணம் ரொம்ப இனிமையாக இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி மறக்காமல் ஒரே நிலையாக இருப்பாங்க. பணம் வந்துட்டால் ஒரு மாதிரி, பணம் இல்லைனா ஒரு மாதிரி நடந்துப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் அவங்கக்கிட்ட எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க கற்பனை கோட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு வாழ மாட்டாங்க, எப்பவும் ஒரே மாதிரி கரெக்டாக தான் இருப்பாங்க. வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை கண்டுக்கவே மாட்டாங்க, எதிர்த்து நின்று போராடுவாங்க. இதுதானே பார்த்துக்கலாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க. இவங்களுடைய ஃபேஸை பார்த்தீங்கன்னாவே ஒரு சிக்கனமும் கண்ணில் ஒரு அன்பும் அதிகமாகவே இருக்கும். அழகான சிரிப்பு கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்க கிட்ட நெருங்கி பேசிட்டோம் அப்படின்னா ஓரளவு இவங்களுடைய ரகசியத்தை நம்ம மனதில் பதிந்து வைத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நம்ம ரிஷபராசிக்காரங்கிட்ட மனசில் இடம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க ஆயுசுக்கும் மறக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நிறைய நற்குணங்கள் அவங்க கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது, அடுத்து வரும் நாட்களில் நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், உங்களுடைய கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2-3-4 பாதங்களை பிறந்தவங்களுக்கும், ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும், மிருகசீரிடம் 1-2 பாதங்களை பிறந்தவர்களுக்கும் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா, ராசியில் குரு, தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் சூரியன், சுக்கரன், தைரிய வீதி ஸ்தானத்தில் புதன், பஞ்சம ஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் ராகு, ஐனசைன போக ஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய் என கிரக நிலைகள் அடுத்து வரும் 30 நாட்களுமே அமைந்திருக்கு. இந்த கிரக நிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுதுன்னா ஜூலை 7 தேதி அன்று சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். ஜூலை 11 தேதி செவ்வாய் ஐனசைன போகஸ்தானத்திலேருந்து ராசிக்கு மாற இருக்கிறார். ஜூலை 16 தேதி அன்று சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலேருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். இதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதி. மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த 30 நாட்களும் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கும் வெள்ளை உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க. அவங்களுக்கு அடுத்த 30 நாட்களும் உங்களுடைய காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். மனதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும். சாமர்த்தியமான பேச்சால் இதை எல்லாமே சமாளிப்பீங்க. பணம் வரத்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். நீண்ட நாட்களாக இழுத்து வந்த ஒரு பிரச்சனை கூட நல்ல முடிவுக்கு வரும். மரியாதை அந்தஸ்து படிப்படியாக உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும். கடந்த 5-6 மாதமாகவே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் மாட்டியிருப்பீங்க. இனி உங்களுடைய பிரச்சனை எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை நோக்கி தான் நீங்கள் பயணம் செய்ய போகிறீங்க. உங்களுடைய மதிப்பு இனிமேல் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். வெளிநாடு போகலாம் அப்படின்னு சில பேர்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க, அதெல்லாம் செல்றதுக்கான யோகம் நிறையவே இருக்குது. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் நீங்கள் வருவீங்க. வியாபாரத்தில் விரிவு ஆக்கம் செய்கிறதன் மூலிமா நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தலை தூக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். அதே மாதிரி குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி கூடுதலாகவே இருக்கும். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான யோகம்லாம் நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர
பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலமாகவும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுடைய காரியத்தில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க வருவீங்க. மனத்தில் இருந்த சோர்வெல்லாம் நீங்கி நல்ல ஒரு உற்சாகம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வர இருக்குது. கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள்லாம் நல்ல ஒரு கட்டுக்குள்ளே வரும். அதே மாதிரி புதிய ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய பேச்சு திறமை மூலியமாகவே இதெல்லாம் கிடைக்கும். வீண் அலைச்சலை கொஞ்சம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த அலைச்சல் மூலியமாகவும் உங்களுக்கு லாபம் தான் கிடைக்க போகுது. அரசியலில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் பேசும்போது வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க. கொஞ்சம் கோபத்தை குறைத்து பேசுங்க. உங்களுடைய தொண்டர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்பவும் நல்லது. மேல் மட்டத்தில் உள்ளவங்க கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்படலாம், கவனமாக இருங்க. மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய முழு முயற்சிக்கு நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தேடி வரப்போகுது. சக மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். இந்த டைமில் உங்களுடைய பாடங்களை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க. ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. கணவன் மனைவி இடையே இருந்த மனஸ்தாபெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளோட கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துவீங்க. அதன் மூலிமா உங்களுடைய குழந்தைகளோட கல்வி மேம்பட போகுது. உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய மரியாதை கூடுங்க. இதனால் அவர்களும் உங்களுடைய மரியாதையில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன குறைபாடுகளும் இருந்திருக்கும். இனி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். உங்களுடைய பழைய உறவுகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதன் மூலியமாக மனம் விட்டு பேசுவீங்க. அவங்களுடைய நட்பு உங்களை மேலும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக உதவும். திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் உண்டாகலாம். முக்கிய பொறுப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேவையான பொருளெல்லாம் வாங்கி மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்த ஒரு காரியம் இப்போது முடிவுக்கு வரும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும். குடும்பத்தினோட இருந்த வீண் வாதங்கள் மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் வரம் தேடிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும். மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நண்பர்களிடையே சுமூகமான உறவு இருக்க விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிருங்க. வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றமான அக்கறை காட்டுவீங்க. அந்த முன்னேற்றமான அக்கறையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், கவனமாக இருங்க. மனம் துணிந்து எல்லா செயலையும் நீங்கள் ஈடுபடுறதுனால உங்களுக்கு வெற்றி தேடி வரப்போகுது. பணம் வரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய சுறுசுறுப்பும் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுது. எந்த ஒரு செயலில் நீங்கள் ஈடுபடுறதா இருந்தாலும் கடுமையாக நீங்கள் உழைத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தாங்க வெற்றி. அப்படி அடுத்த வரும் நாட்கள் உங்களுடைய வேலையிலையும் சரி உத்தியோகத்துலேயும் சரி ஓனாக பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கடுமையாக உழைத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நிறைய முன்னேற்றம் கிடைக்க போகுது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் நவகிரகங்களில் உள்ள சுக்கிரனுக்கு மொச்சை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்துட்டு வாங்க. எதிர்பார்த்த பணம் வரத்து உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மனதில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா திங்களும் வெள்ளிக்கிழமையும் அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு. உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூலை 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் வந்து நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா ஜூலை 12, 13ஆம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் மறக்காமல் வெள்ளி
வெள்ளிக்கிழமை தோறும் நவகிரகங்களில் உள்ள சுக்கிரனுக்கு மொச்சை தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தாங்க வெற்றி. தேங்க்யூ.